ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து சிம்பிளாக செய்கிற வந்து ஒரு பருப்பு குழம்பு. இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைல் பருப்பு குழம்பு. இது வந்து எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய குக்கெலாம் கிடையாது. என்ன மாதிரி ஈஸியாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் கற்றுக்கிட்டது உங்களோடய ஷேர் பண்ணுறேன். ஈஸியான சமையலுக்கு நீங்கள் என்னோட பிளாக் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கப் துவரம் பருப்பு, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, ஒரு குட்டி தக்காளி, ரெண்டு பச்சை மிளகா இது போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். ஒரு 3-4 விசில்ஸ் கொடுத்து வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இது நான் ஒரு ரெண்டு பேருக்கு தான் பண்ணுறேன், அதனால நான் அந்த அளவு பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை இப்போ மசிச்சு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் அரைக்க எடுத்து வச்சுருக்கோன்னா, தேங்காய், ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு பல்லு பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், இவ்வளோண்டு புளி, ரொம்ப கொஞ்சமாக புளி, இதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு. இது என்னென்ன இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இதில் காமிச்சோம்ல கொஞ்சம் முன்னாடி, அதே தான் தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, புளி, ஜீரகம், இதெல்லாம் அரைச்சி விட்ருக்கோம். இதை வந்து நம்ம இந்த பருப்பு இதோட இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தாளிச்சு ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியதான். ஓகேவா? கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொட்டினது உடனே நல்லா இது வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கலாம். என்னடா இவ்வளோ பெரிய பேன் வச்சு தாளிக்கிறாங்களேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் குட்டி இதுதான் எடுத்தேன் அந்த தாளிக்கிற இது. பட் என்னென்னா, நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு பாவக்காய் ஃப்ரை பண்ணுறேன் இதுக்கு. சரி, ரெண்டு தடவை இந்த பாத்திரம் கழுவுற விஷயம் இருக்கே, எல்லா வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீ கழுவுறியா நான் கழுவுறியான்ட்டு என் ஹஸ்பண்ட்க்கு எனக்கும். சரி ஓகே, அதனால் ரீயூஸ் பண்ணுறது தான் பெட்டர். அதனால் இதிலே தாளித்து நம்ம அதில் தட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பாவக்காய் ஃப்ரையை வந்து இதிலே பண்ணிடலாம். அதனால தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஓகே, கடுகு நல்லா நான் பேசிகிட்டே இருந்ததில் கடுகு நல்லா இதாகிடுச்சு. அதில் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தாளிச்சு ஊற்றுனது இதில் ஊற்றிருக்கோம். லைட்டாக பபிள்ஸ் வருது, அது அப்படியே பொங்கி வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடணும். அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸிங்க. சாதத்துக்கு நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு மாங்காய் ஊறுகாயோ இல்லை நார்த்தங்காய் ஊறுகாய் இல்லை எலுமிச்சை ஊறுகாய் ஏதாவது ஒன்று சைட் டிஷ் வச்சுட்டு, ஒரு முட்டை அல்லது முட்டை வந்து நீங்கள் முட்டை மசாலா பண்ணிக்கலாம். இது ஏன்னா ரொம்ப காரமாக இருக்காது, இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். நம்ம இது கூட ஒரு காரமான ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஒரு லேசி சாட்டர்டே சண்டே ஆஃப்டர்நூனுக்கு ஈஸியான ஒரு குழம்பு இது. என்ன மாதிரி அப்பப்போ சமைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் இது. நான் வந்து ரொம்ப பெரிய குக்குன்னுலாம் சொல்லிக்கல. என்ன மாதிரி பேசிக்காக சமைக்கிறதுக்கு, சர்வைவலுக்கு சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை உங்களுக்கு தெரியும்ல, இந்த ரசம்லாம் சொல்லுவாங்கல்ல, ரசம் பொங்கி வர்றப்ப ஆஃப் பண்ணிடணுன்ட்டு, அந்த ஸ்டேஜ் தான். அதே மாதிரி தான் லைட்டாக இது பொங்கி இதாகிறப்ப ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஓகே, நம்ம பண்ண குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, நானும் சாப்பிட ரெடி ஆகிட்டேன். இதுதான் இன்னைக்கு என்னோட லஞ்ச். சாதம், பருப்பு குழம்பு, ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து ஒரு பாவக்காய் ஃப்ரை, பிட்டர் கட் ஃப்ரை. இந்த பாவக்காய் ஃப்ரையை நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், டேக் கேர், பை.